முன்னாள் போராளிகள் மாவீரர்கள் என்று இரண்டு வகையாக எங்கள் அம்பாறை மாவட்டத்தில் வந்து மிகவும் அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து மேன்மைப்படுத்துறதுக்கு எந்தவித ஒரு உதவி திட்டங்களும் போதிய அளவு கிடைக்காததினால் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் முன்னாள் போராளிகள். இந்த அம்பாறை மாவட்டத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தமிழ் பிரதேசம் என்ற வழியாக இந்த திருக்கோயில் பிரதேசத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு முன்னாள் போராளிகள் இந்த அதாவது இடம்பெயர்ந்த யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த மக்களுக்கு வந்து ஓரளவான மக்களுக்கு வந்து முன்னாள் போராளிகளுக்கும் வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அரசாங்கத்தால். அதே நேரம் இந்த அக்கரப்பத்தில் உள்ள முன்னாள் போராளிகள், கொத்தியில் உள்ள முன்னாள் போராளிகள், மிகவும் அந்த கல்மண சைட்டில் உள்ள முன்னாள் போராளிகள் எல்லாம் மிகவும் கஷ்டப்படுறாங்க. இருக்கிறதுக்கு வீடு இல்லாமல் அவங்களுக்கு பெரிய குடிசைகளில் இப்படி வாழ்ந்து வருகிறாங்க. இப்போ முன்னாள் போராளிகளை வந்து இந்த நல்ல அரசாங்கம்ன்றது வந்து மிகவும் இந்த முன்னாள் போராளிகளுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் கூட வந்து முன்னாள் போராளிகளுக்கு வந்து எந்த ஒரு நிதியையும் ஒதுக்கி அவங்களுக்கு இப்படியான ஒரு தொழில் வாய்ப்பு அப்படியான போராளிகளுக்கு தேடி தேடி உதவியை புரியணும். இந்த நல்ல அரசாங்கம் நாங்கள் கேட்டுக்கொண்டோம். நல்ல அரசாங்கங்கள் தான், இந்த நிறுவனங்களும் தான், அல்லது எந்த ஒரு கூட வசதி வாய்ப்பு படைத்தாக்கள் நினைத்தால் கூட இந்த அதாவது இந்த கால் கையே இல்லாமல் இருக்கிற போராளிகளுக்கு அல்லது பரலசாக இருக்கிற போராளிகளுக்கு நீங்கள் உதவிகளை உங்களோட உங்களால் வேண்ட உதவிகளை பெற்று கொடுத்து அவங்களையும் ஒரு இந்த நாட்டில் ஒரு பிரஜையாக நினைத்து நீங்கள் உதவிகளை புரிய வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாயும் ஆணித்தரமாகவும் நாங்கள் கூறிக்கொள்கின்றோம்.